நான் ஒரு சினிமாவின் ரசிகன், அதான் என்னுடைய முதல் அடையாளம். சினிமா கலைஞன் என்பது இரண்டாவது அடையாளம். என்னுடைய முதல் விருப்பம் ஆசையெல்லாம் சினிமாவை பார்க்க வேண்டும். அது நான் நடித்த படமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் அது நல்ல சினிமாவாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு சினிமாவாக அமைந்திருக்கிறது பொன்னியின் செல்வன் என்ற. இதை ஒரு படமாக தான் நான் இப்போ பார்க்குறேன். ஏன்னா ரெண்டையும் பார்க்கும்போது இது ஒரு முழு காவியமாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். அதை சிறப்பாக செய்திருக்கிறார். கருத்து வித்தியாசங்கள், மாற்று கருத்துக்கள் எல்லா படைப்புகளுக்கும் இருக்கும். அது இதில் இருந்திருந்தாலும் கூட மக்கள் இதை பெரிதாக ஆதரிக்கிறார்கள் என்பதை செய்திகள் மூலம் அறிகிறேன். மெத்த மகிழ்ச்சியை எனக்கு அது அளிக்கிறது. தமிழ் சினிமாவின் பெருமையும் தமிழரின் பெருமையும் போற்றும் ஒரு இத்தகைய படத்தை எடுக்க வேண்டும் என்பதற்கே ஒரு தனி துணிச்சல் வேண்டும். அதை எடுத்து முடித்திருக்கும் முக்கியமான வீரன் திரு மணிரத்னம் அவர்கள், அவர்களை பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக தோள் கொடுத்து வாள் கொடுத்து உதவியவர்கள் அந்த நட்சத்திர பட்டாளம் படை. பார்க்க பிரமிப்பாக இருந்தது. இது போன்று அத்தனை நட்சத்திரங்களும் ஒன்று கூடி சந்தோஷமாக இணைந்து பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டது. அது நல்ல ஒரு பொற்காலம் துவங்கியிருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அதை நீங்களும் அவ்வழியே நடத்தி செல்ல வேண்டும். ரசிகர்களும் சரி, ஊடகங்களும் சரி. நன்றி, வணக்கம். இதில் பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இதில் கடைசியாக படம் முடிஞ்ச சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கோம், இருந்தாலும் அந்த கடைசி டைட்டில் ஓடுறதை பார்த்தேன். எத்தனை ஆயிரம் பேர் இதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அதில் அதை பார்க்கும்போது தான் முழு இந்தியாவும் நம் கண்முன்னே வந்து நிற்கிறது. வடநாட்டிலிருந்து, தென்னாட்டிலிருந்து, தாய்லாண்டிலிருந்து பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் இதில் வேலை செய்திருக்கிறார்கள். இது சாதாரணமான விஷயமல்ல. போற்றப்பட வேண்டிய ஒரு வெற்றி. வணக்கம்.